பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் பரமத்தாவுப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளை காய் மக்கள் நாங்கள் நேசித்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தனைகளுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகவும் கர்த்ததாமே, நீர் செய்த காரியங்களை உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன், துதித்தேன். எந்த வேளையிலும் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன், துதித்தேன். எந்த வேளையிலும் துதித்தேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, ஆழியில் நீரே, என்ன ஆபத்தில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, ஆழியில் நீரே, என்ன ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன், துதித்தேன். எந்த வேளையிலும் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன், துதித்தேன். எந்த வேளையிலும் துதித்தேன். என கர்மியானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக பிரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். பிரசங்கின் புத்தகம் 7:13 நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய செயலை கவனித்துப்பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய செயல்கள் எப்பொழுதுமே நீதியும் நேர்மையும் செம்மையானவைகளும் எல்லாராலும் புகழப்படத்தக்கவிடமாக தானே இருக்கும். இந்த வசனம் சற்று வித்தியாசமாக துணிக்கிறது அல்லவா? அருமையாகவும் அழகாகவும் படைத்து அதை நடத்துகிற நமது கர்த்தர் சிலவற்றை கோணலாக்கி விடுவார் என்கிறது வேதம். ஏனால் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, அவர் கோணலாக்கினதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த கோணலான காரியத்தை யார் விரும்புவார்கள்? மேலும் தமிழ் வேதாகமத்தில் அதை நேராக்கத்தக்கவன் யார், கோணலாக்கினதை நேராக்கத்தக்கவன் யார் என்று எழுதாமல் நேர்மையாக்கத்தக்கவன் யார் என்று எழுதப்பட்டிருந்தது சற்று ஆழமான அர்த்தம் அங்கே துணிக்கிறது. அதாவது கர்த்தர் ஒன்றை கோணலாக்கி விட்டாரானால் அதை யாரும் விரும்ப முடியாதபடி அது நேர்மையானதாக இருக்கவே இருக்காது என்கிறது வேதம். தானியல் புத்தகத்தில் பாருங்கள், நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா சற்று பெருமையான ஒரு ராஜா. அவனுடைய பெருமையை தானியல் சுட்டி காட்டின போதும் அவன் தன்னை தாழ்த்தாமல் தன்னுடைய மகிமை, தன்னுடைய பிரதாபம் என்று தனக்குத்தானே மகிமை அவன் விரும்பியதால் கர்த்தர் அவனை மிருகமாக்கி போட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கோணலாக்கி விட்டார். பிற்பாடு அவனே அவனது வாழ்வை, அவன் தனது தவறுகளை உணர்ந்த போது கர்த்தர் அவனுடைய வாழ்வை நேர்மையாக்கி தந்தார் என்று அவரால் மட்டுமே தான் அதை செய்ய முடிந்தது. நம்முடைய வாழ்விலும் கூட தேவ சித்தத்திற்கு அமைந்து நாம் நம்மை தாழ்த்தி வாழவில்லை என்றால், தேவ சித்தத்துக்கு விரோதமாக கர்த்தர் எத்தனை முறையும் எச்சரித்தும் அத்தனை முறையும் அதற்கு கீழ்ப்படியாமல் இப்படிதான் நான் வாழ்வேன் என்று சத்துருவில் பிடிக்கப்பட்டவர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே. ஆனால் கர்த்தர் கோணலாக்கின பின்பு வருந்துவதில் ஒரு பலனும் இல்லை. இப்படியாக ஒரு தகப்பனுடைய ஒரு முரட்டாட்டத்தினாலே ஒரு பிள்ளையினுடைய வாழ்வு எப்படி பாழாகி போனது, கடைசி வரையிலே இன்றைய வரையிலே அதை ஒருவரும் நேர்மையாகவோ நேராக்கவும் முடியாமல் போனது என்பதை குறித்து இந்த சாட்சியை இரண்டாம் முறையாக கர்த்தருடைய சித்தத்தின்படியாக உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். கர்த்தராமே இந்த சாட்சியின் மூலமாக இன்னுமாக மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. என கருமையானவர்களே, தாம்பரம் பகுதியிலே போய் நான் ஊழியத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 28-29 ஆண்டுகள் ஆகிறது. அப்படி போகும்போது அந்த பகுதியில் இருந்த நிறைய
அதாவது டினாமினேஷன்ஸை சேர்ந்தவர்கள் செய்தி கேட்க வருவார்கள். வசனத்துக்காக ஆசைப்பட்டு பேப்டிஸ்டை சேர்ந்தவர்கள், இன்னும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் வந்து குரூப்பை சேர்ந்தவர்கள், சிஎஸ்ஐ, இப்படி எல்லாம் நிறைய பேருங்க வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வந்து கொண்டிருந்தபோது ஒரு சகோதரர் வீட்டில் ஒரு தாயார், நான் இன்றைக்கு அவருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை, அவங்க வந்திருந்த போது அவங்க அந்த வாரம் வராமல் போயிச்சாங்க. சரி, நான் உங்களை தேடிக்கிட்டு நான் வீட்டுக்கு போனேன். அப்படி வீட்டுக்கு போனப்போ அவங்க வீட்டில் ரொம்ப கலவரமாக இருந்தது. அவங்க அந்த வீட்டினுடைய, அதாவது என்ன சொல்றது, கணவனார் பெரியவர் தலைவர், வீட்டு தலைவர் உரமாக கோபமாக வந்திருந்தார். அவருக்கு எப்பவுமே பெந்தகோஸ்தல் சேனல்கள் அவ்வளோ பிடிக்காது, அது அவருடைய சுவாபம். நான் உள்ள போனேன், போன உடனே அவர் எழுந்து உள்ள போயிச்சாரு. போன உடனே நான் சிஸ்டரை கூப்பிட்டு அவருடைய சிஸ்டர் அன்னைக்கு மீட்டிங்க்கு வரல அப்படின்னு கேட்ட உடனே அவங்க மகர் பெயரை சொல்லி அவனை கூப்பிட்டு, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க பாஸ்டர், ஒரு கொடக்கம்பி எடுத்து என் வயிற்றுக்கிட்டு வச்சு குத்திடுவேன் குத்திடுவேன்னு சொல்கிறான் அப்படின்னு. ஏன் இப்படி சொல்கிறான், நல்ல வளர்ந்த பையனாச்சுன்னு. சரிங்க சிஸ்டர், நம்ம ஜபிக்கலாம், கண்ண முடியுமே. ஆண்டவர் சொன்னார், இந்த மகனை இவன் கற்பத்தில் இருக்கும்போதே எனக்காக ஒப்பு கொடுத்தாங்க ஊழியத்திற்கென்று, இப்போ வளர்ந்த பிற்பாடு அவனுடைய தகப்பனார் ஊழியத்திற்கு கொடுக்கிறதற்கு மாட்டேன் என்று சொல்கிறான், நீ கூப்பிட்டு கேள் என்று சொன்னார். உடனே நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் அந்த ரூமு கொடுப்பேன் உங்கள் தகப்பனார்கிட்ட, அப்போ நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்டேன். அப்போ கத்தர் சொன்ன காரியத்தை அவருக்கு சொன்னபோது அவர் சொன்னார், போகட்டும், ஊழியத்துக்கு போகட்டும், நானே எம்மி, நான் ரயில்வேஸில் ஒரு பெரிய ஆஃபீஸில் இருக்கிறேன், அதனால் என் பிள்ளை இந்த சின்ன தனமாக அங்கங்கே போய் காணிக்கை கட்டுக்கிட்டு நிற்கிறத நான் விரும்பலை. அவனுக்கு ஒரு 60-65 வயசு ஆகும்போது அவன் போகட்டோன்னு நான் அவரை பார்த்து கேட்டேன். அப்படி ஊழியத்துக்கு கொடுக்குறதாவா நீங்கள் பொருத்தனை பண்ணிங்க ஆண்டவர்கிட்ட 60 வயசு ஆகும்போது அப்படின்னு. பாருங்க பிரதர், இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, எனக்கு கொடுக்க பிடிக்கல, என் பிள்ளையை நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் சொன்னேன், உங்கள் பிள்ளையா, அவன் உங்களுக்கு பறக்கத்துக்கு முன்னால் கத்தோடைய பிள்ளையாக இருந்திருக்கான், அவர்கிட்ட தானே கேட்டு இந்த பிள்ளையை பெற்றுக்கொண்டு பொருத்தனை செய்தீங்க அப்படின்னு. அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க, நீங்கள் தயவு செய்து இறங்கி நீங்கள் போகலாம், நீங்கள் போங்க, உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னார். உடனே பரிசுத்தாவியின் மேலே இறங்கினதை நான் ரொம்ப அனுபவபூர்வமாய் உணர்ந்தேன். அப்போ திடீர்னு என்னுடைய வாயிலே ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கத்த சொன்னார். அதாவது, எனக்குரிய இந்த பிள்ளையை நீ எனக்கு கொடுக்கவில்லை என்றால் அடுத்த வாரம் நீ உயிரோடு இருக்க மாட்டாய், ரெண்டாவது உன்னுடைய பிள்ளை அவனுடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அவன் ஏறக்குறைய ஒரு பைத்தியக்காரன் போல அலைஞ்சிக்கிட்டு இருப்பான், இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் பிரதர் சொல்லி இறங்கி வந்துட்டேன். வரபடியில் ட்ரெயினில் யோசிக்கிறேன், என்ன இவ்வளோ பெரிய வார்த்தையை பேச வச்சுட்டாரு ஆண்டவர் அப்படின்னு. அப்புறம் யோசித்தேன், ஆண்டவர் உணர்த்துகிறார்னு சொல்லும்போது நம்ம யாரும் அதை குறித்து பேச முடியாது. சரின்னு வந்துட்டேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிடந்திருக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அடுத்த புதன்கிழமை அந்த சகோதரர் திடீரென்று ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். இப்பொழுது கிட்டத்தட்ட அவர் இறந்தே ஒரு 25-28 வருஷம் ஆயிடுச்சு. இன்னை வரையிலே ஊழியத்துக்கு அந்த நாளிலே அந்த தகப்பனாராலே கொடுக்க முடியப்படாதபடி, அதாவது அவருடைய தேவ சித்தத்துக்கு அமையாமல் பிரச்சனை பண்ண அவரும் போயிட்டாரு. கடைசி இன்றைய வரையிலே அந்த பிள்ளை ஒரு சீரான ஒரு வாழ்க்கையில் இல்லாதபடி ஏதோ திருமணம் ஆகியிருக்கிறது. ஆனால் அவன் எந்த விதமான ஒரு சீர்பட்ட ஒரு சிந்தையோடு இல்லாதபடி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் அவன் ஒரு மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு டிப்ரெஷன் மூட்லேயே ஒரு மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் அதன் மகன் வாழ்கிறதை இன்றைக்கும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்று சொல்வதை விட அவர் அஞ்சப்படத்தக்கவர், அவர் பயப்படத்தக்கவர் என்று நான் சொல்வேன். நாம் மனுஷர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உனக்கு வாழ்க்கை ஆண்டவர் சொல்லும்போது அந்த வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ளணும். இப்படி தான் நான் நடத்துவேன்னு சொல்லும்போது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு என்னுடைய விருப்பத்துக்கு நான் கர்த்தர் விட்டு வெளியே போய் நான் காரியம் செய்வேன்னு சொல்லும்போது அவர் கோணலாக்குவாரே. ஆனால் அதை மறுபடியும் நேராக்கத்தக்கவனும் ஒருவனும் இல்லை, அதை நேர்மையான முறையிலே மாற்றத்தக்கவனும் ஒருவனும் இல்லை. நாம் எச்சரிக்கையாய் நாம் ஜீவிப்போம் பெரியமார்களே. எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரமத்தாவுப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த விளைவிலும் கொடுக்கத்தாவே இந்த சாட்சிக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கு முன்பாக பயப்பட வேண்டிய ஜனங்களாய் நாங்கள் இருக்கின்றனாலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கர்த்தர்களை நடத்துகிற பாதையிலே எங்கள் வாழ்க்கை நடத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையிலே எதையும் நீங்கள் கோணலாக்கி போடாதபடி கர்த்தாவே, அப்பா தேவன் தாமே சித்தத்திற்கு அமைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யுங்க. புரட்டாட்டமங்களிலே இல்லாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.